வெண்ணிலா வீடு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய என் அண்ணன் கலைப்புலி எஸ்தான் அவர்களே, எங்களின் நன்மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய அன்னியார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே, ஈரானிய படங்களுக்கு இணையாக எங்கள் மொழியில் எங்கள் வாழ்க்கையை பதிவு செய்து கொண்டிருக்கிற எனது அன்பு இளவர்கள் சேரன் அவர்களே, தம்பி பாலாஜி சக்திவேல் அவர்களே, எனக்கு அண்ணனாக ஆலோசகராக வழிகாட்டியாக இருக்கிற என் அன்பிற்கினிய அண்ணன் ராக்கா செல்வமணி அவர்களே, படத்தின் கதாநாயகனாக நடித்திருக்கிற அன்பு தம்பி செந்தில் அவர்களே, நாயகி விஜயலட்சுமி அவர்களே, இந்த நிகழ்வின் நாயகனாக வீற்றிருக்கிற இசையமைப்பாளர் தன்ராஜ் மாணிக்கம் அவர்களே, பாடலை எழுதியிருக்கிற என் அன்பு இளவல் கபிலன் வைரமுத்து அவர்களே, தம்பி மதன் கார்க்கி அவர்களே, ஒளிப்பதிவாளர் அவர்களே, படத்தொகுப்பாளர் சாபு அவர்களே, தம்பி வெற்றி மகாலிங்கம் அவர்களே, உரையாடல் எழுதியிருக்கிற எனது அன்பு தம்பி ஐந்து கோயிலானவர்களே, எங்களின் மதிப்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, தோழர்களே, இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்து அமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். தம்பி வெற்றி மகாலிங்கம் நானும் தம்பி ஐந்து கோயிலானும் எங்கள் அப்பா பாரதிராஜா அவர்களிடத்திலே பணியாற்றிய போது அவன் கலை இயக்குனரின் உதவியாளராக பணியாற்ற வந்தவன். அப்போது துருதுருவென்று தான் எடுத்த செயலிலே ஈடுபாட்டோடு வேலை செய்து கொண்டிருப்பான். அதற்கு பிறகு இன்று அவன் இயக்குனராக உயர்ந்திருக்கிறான். எங்கள் அப்பா பாரதிராஜா அவர்கள் எங்களை போன்ற பிள்ளைகள், நானோ அல்லது அண்ணன் செல்வமணியோ தம்பி சேரனோ அமீரோ, திரைப்படத்தை பார்த்து ஒரு பிரமிப்பாக எம்ஜிஆர் சிவாஜி ஒரு மிக உயர்ந்த பிம்பங்களாக இருந்த இந்த திரைப்படத்தை எங்களுக்கெல்லாம் எளிமைப்படுத்தியவர். குறிப்பாக என் போன்றவர்கள் பரமக்குடி ஓம் சண்முகா திரையரங்கில் மண் வாசனை படம் பார்த்தபோதுதான், ஓ, நம்மளாலும் திரைப்படத்தில் போய் படம் எடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. காரணம், எங்கள் அப்பத்தாவோட தண்டட்டி அது ஒரு கதாபாத்திரமாக இருக்குது, அழுக்கு வேட்டி, எங்கள் அத்தாச்சி மாதிரி பின்கோசம் கட்டின சேலை கட்டின பொம்பளைங்க, சாணி கூட பஞ்சார கூட இதெல்லாம் வருது. ஆடு மாடு கோழி எல்லாம் ஒரு கதாபாத்திரமாக தெருவில் நடிச்சிட்டு இருக்குது. அப்போ தெருவில் எங்கள் அப்பா எங்கள் ஆத்தா எங்கள் ஐத்தையெல்லாம் போடுற சண்டை போட்டுக்கிற அந்த உரையாடல்கள்லாம் திரையில் வருது. அது குறிப்பாக 16 வயநிலை மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது, குருவமாக குந்தனம் இடமெல்லாம் சிந்தன மூக்கா இருக்கா அப்படின்னு ஒரு வசனம் வருது. இதெல்லாம் அன்றாடம் எங்கள் தெருக்களில் சண்டை போடுறவங்கெல்லாம் இருக்குது பேசிக்கிறது. அந்த உரையாடல் அதெல்லாம் திரையில் வரும்போது இதுபோல் இதுதான் அன்றாடம் நம்ம பார்க்குற நிகழ்வுகள் தானே, இதுதானே திரைக்கதையாக வருது. அப்போ நம்ம எளிதாக நம்மளும் போய் திரைப்படம் எடுக்கலாம் என்கிற நம்பிக்கையை தந்தது எங்கள் அப்பாவுடைய மண்வாசனை படம். அதுபோல் இங்கே பாடலாசிரியராக இருக்கிற தம்பி கபிலன் வைரமுத்து, எங்களுடைய எல்லாருடைய பெருமதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா வைரமுத்து அவர்கள், அவர் எழுதாததில்லை, 400 மேலாக எழுதி கொண்டிருக்கிறார். இன்னும் அது அவர் தீர்க்க முடியல, எழுதி எழுதி இன்றும் புதிதாக அவரிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. பட்டினியால் பல ஏழைகள் சாவது தேசியமானதடா, இனி பால் வரும் என்பதும் தேன் வரும் என்பதும் சோசியமானதடா என்று பாடிய எங்களை எல்லாம், வெறும் காதல் பாடல்களையும் பொழுதுபோக்கு பாடல்களும் கேட்டுக்கொண்டிருந்த எங்களை எல்லாம் மக்களை பற்றி சிந்திக்குவதற்கும் பேசுவதற்கும் தூண்டிய பெருமகன். அவர் அறிவியல் எழுதியிருக்கிறார், புவியியல் எழுதியிருக்கிறார், புதுமை எழுதியிருக்கிறார், பழமை எழுதியிருக்கிறார், மன்னை எழுதியிருக்கிறார், நவீனத்தை எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் கடந்து இன்னும் எழுதி கொண்டே இருக்கிற ஒரு பேராற்றல் கொண்ட பெருங்கவிஞர். 100 ஆண்டுகளில் தலை சிறந்த கவிஞர்கள் என்று வரிசையிட்டால் அதில் 10வது இடத்தில் எங்கள் வைரமுத்தும் இருப்பார் என்பது மாற்றில்லை. அப்படிப்பட்டவருடைய பிள்ளை எங்கள் கபிலனும் மதன் கார்க்கியும். நீங்களும் மிகச்சிறந்த சாதனையாளர்களாக வரணும், நமது மண்ணுக்கும் மக்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆவலும் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும். இந்த படத்தில் உரையாடல் எழுதியிருக்கிற எனது தம்பி 5 கோயிலான் ஒரு மிகச்சிறந்த கலைஞன், கர்மாத்தூர் மண்ணிலிருந்து வந்தவன். அவன் நாடகமாக கல்லூரியில் படிக்கும்போது போட்ட அந்த கருதான் கருத்தம்மா படமாக திரையிலே வந்தது. அவன் முதுகலை நாடகவியல் படித்தவன். எங்கள் அமைப்பிலே, நாம் தமிழர் கட்சியிலே திடீரென்று மாலையில் கூட்டத்திற்கு காலையில் ஒரு நாடகத்தை தயார் செய்து மாலையில் அதை நிகழ்த்தி காட்டி அத்தனை பேரையும் கலங்கடிக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட ஒரு கலைஞன் தம்பி 5 கோயிலான். அவன் மிகச்சிறந்த படைப்பாளியாக தம்பி சேரன், என்னுடைய தம்பி பாலாஜி சக்திவேல், இன்னைக்கு தங்க மீன்களாக மின்னிக் கொண்டிருக்கிற எனது தம்பி ராம், இவர்களை போன்ற ஒரு படைப்பாளியாக தம்பி 5 கோயிலான் வருவான். அவனுக்கு இணையான ஆற்றல் கொண்டவன் தான் இந்த படத்தை இயக்கி இருக்கிற தம்பி வெற்றி மகாலிங்கம். இந்த பிள்ளைக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர் அருண் அவர்களுக்கு எனது அன்பு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்கள், ஆர்கே இளைஞர் நான் தான் ராக்கான்னு மாற்றி வச்சேன், அது எங்கள் அண்ணன் விஜயலட்சுமி மகாலிங்கம் பேரெல்லாம் தமிழ்னு நினச்சிட்டு எங்கள் அண்ணன் பேசுகிறாங்க. பாவம் எங்கள் அண்ணன், அது சமஸ்கிருதம், தமிழ் இல்லை. நானும் எங்கள் அண்ணியும் திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டான். கேட்கும்போது தமிழ்னு தெரியுதான் எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க அது இல்லை, அது விஜயலட்சுமி இல்லை, அது வெற்றி செல்வி என்று இருக்கணும், அதுதான் தமிழ் பேர். அது ஒரு பெருமைக்குரியது. எல்லாருமே எங்கள் மேலே வைக்கிற விமர்சனம், ஆகுன்னா பாம்பேக்கு போகிறீங்க, கேரளாவுக்கு போகிறீங்க, எங்கேயா போய் பொண்ணுகளை இழுத்துட்டு வரீங்க, நம்ம ஊரில் பொண்ணுகளா இல்லைன்னு இருக்குது, நடிக்க வர்றதில்லை, துணிஞ்சு எங்கள் பொண்ணு ஒரு உள்ள வந்திருக்குது. அது எங்களுக்கெல்லாம் பெருமை. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் கதாநாயகியாக இருக்கிறது எங்கள் விஜயலட்சுமி மட்டும்தான் இருக்குது, வேறு யாரும் இல்லை. ஏன்னா எங்கள் முன்னோர்கள் செய்த பிழை திரைப்படத்தை ஒரு சாக்கடை போல, அது தீண்டத்தகாதது ஒன்றாக சொல்லி வச்சது. அது சாக்கடைன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் விலை நின்று அதில் ஊர்ன பண்ணி நாய் வேலாம் நாடாண்டுட்டு போயிடுச்சு, பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அது இன்னைக்கு விழிப்புணர்வு அடையுது, இளைய பிள்ளைகள் இதை ஆக்கிரமிக்கணும். இது ஒரு வலிமை மிக்க ஊடகம், அதை ஆக்கிரமிக்கணும். இதை புரிந்து கொண்டவங்க எங்கள் இனத்திலே எனது தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் இதை சரியாக புரிந்து கொண்டவர். எல்லாரும் சொல்லுவாங்க பேசி பேசி நாட்டை கெடுத்துட்டாங்க என்று, இன்னொன்று இந்த திரைப்படம் தான் பாதி நாட்டை கெடுத்தது என்று. அவர் சொன்னது பேச்சும் திரைப்படமும் இராணுவத்தின் வலிமை மிக்க 2 படைப்பிரிவுகள் என்று சொன்னார். அவருக்கு ரொம்ப பெரிய ஆவல், பிரேவ் ஹார்ட், இந்த பென்ஹர், இந்த சின்லஸ் லிஸ்ட் மாதிரி நம்ம போராட்டத்தை ஒரு படமாக எடுத்துட்டு ரொம்ப அவருக்கு ஆர்வமும் அதில் ஆசையும் இருந்தது. அந்த புரிதல் இப்போதே வருது, அப்போ எல்லாரும் அதை நிராகரிச்சிட்டோம். அதனால எங்கள் பிள்ளைகள் நடிக்க வரும்போது நடிகைகளை திருமணம் செய்யறதில்ல, நடிகர்களுக்கு பொண்ணு கொடுக்கறதில்ல, திரைப்பட கலைஞர்களுக்கு பொண்ணு கொடுக்கறதில்ல, ஏன் வீடே கொடுக்கறதில்ல. வாழ்வதற்கு வீட்டை தராத எனது இன மக்கள் ஆள்வதற்கு 50 ஆண்டுகளாக நாட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறதான் பெரிய பெரிய வேதனையான வெக்கக்கடான விஷயம். அது பெரிய கொடுமை. அது அதில் எங்கள் பொண்ணு துணிஞ்சு இப்போ நடிக்குது. அது மற்றவர்களைப் போல் இல்லாமல் இயல்பான கதாபாத்திரங்களை ஏற்று தனது உடல் மொழிக்கும் தனது திறமைக்கும் ஏற்ற கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து கொண்டிருப்பதை நாங்கள் கவனிக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஒருத்தர் தான் இந்த குறையை தீர்க்க வந்த ஆளாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து யாருமே வர்றதில்லையான்னா ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க. அப்போ இன்னும் எங்கள் அன்னிக்கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கணும், நான் பல தடவை கேட்டேன். இப்போ என்னுடைய படத்தில் கூட நான் கட்டாயமாக முயற்சி செய்வேன். இங்கே இருக்கிற தம்பி கபிலன் வைரமுத்து போல நம்ம எத்தனையோ உறவுகள் இங்கே திரையுலகில் பாடலாசிரியர்களாக இருந்து தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அன்னிக்கு இருக்கிற அந்த தமிழ் புலமைக்கும் உங்களுக்கு இருக்கிற கவிதை திறனுக்கும் இந்த மண்ணின் மக்களினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து நேசித்து பெற்ற அறிவுக்கும் நீங்கள் திரைப்படத்துறையில் பாடல்களை எழுத வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் வேண்டுகோளும். நீங்கள் நிறைய உங்களால் எளிதாக நீங்கள் சாதிக்க முடியும். உங்களுக்கு அவ்வளவு வாசிப்பு இருக்குது, ஆற்றல் இருக்குது. இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கிற என்னுடைய தம்பி செந்தில், மிக நீண்ட காலமாக நான் அவங்கள பழகியிருக்கிறேன். ரொம்ப அற்புதமான கலைஞன், என் மண்ணின் முகம், எங்களில் ஒரு பிள்ளை, மிகப்பெரிய வெற்றியை அடையணும்னு நான் வாழ்த்துறேன். இந்த படத்தில் பங்கேற்றிருக்கிற, இந்த படத்தின் வெற்றிக்காக உழைத்திருக்கிற ஒவ்வொரு கலைஞருக்கும் எனது அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். படம் உறுதியாக வெற்றியடையும். ஏனென்றால் என்னுடைய தம்பி வெற்றி மகாலிங்கம் அசாத்திய திறமை கொண்டவன், ஒரு நேர்மையான படைப்பாளி. அவன் படைப்பு வெல்ல நான் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கம்.